மாணவர்களே இப்போ நம்ம பாடம்லாம் ஓரளவு கவர் பண்ணி முடிச்சதனால இப்போ குவார்ட்டர் எக்ஸாமுக்கு நம்ம தயாராகுறோம் ஓகேவா அதனால யாரெல்லாம் இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கீங்களோ அப்படினா அவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க சீக்கிரமா ஃபீஸ் கட்டிடுங்க ஏன்னா ஃபீஸ் கட்டினாதான் क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க क्वेश्चन பேப்பர் சென்ட் பண்ணா உங்க எக்ஸாம் எழுத முடியாம போய்டும் அதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா சொல்லப்பட்டீங்களா அம்மா அப்பா சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா ஃபீஸ் கட்டுங்க அப்பதான் क्वेश्चन பேப்பர் குவார்ட்டர் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு அனுப்புவோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கறோம் விடுபட்ட எழுத்தை எழுதுக விடுபட்ட எழுத்தை எழுதுக வள்ளின மெய் எழுத்து இடைன மெய்யெழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள்னு மொத்தம் 18 எழுத்துக்கள மூன்றா பிரிச்சிருக்காங்க அதுலயே பாத்தீங்க அப்படினா விடுபட்ட எழுத்துக்களை பாப்போம் சக்கரம் அப்ப அந்த டாஷ் லைனா வருது இக்கு ச இக்கரயம் சக்கரம் ஏ லு பி இச்சை எறும்பிச்சை ஓ இட்டகம் ஒட்டகம் க இத்தி ரி இக்காய் கத்திரிக்காய் க இப்பயில் கப்பல் ப கயில் பற்கள் அப்போ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இச்சு இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வள்ளின மெய்யெழுத்துக்கள் அப்போ படத்தை பார்த்த உடனே உனக்கு வந்து அந்த எந்த எழுத்தை போடணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள் க இப்பயில் கப்பல் அப்போ அந்த இடத்துல இப்பு வரும் அப்போ பற்கள் ப இற்கயில் பற்கள் அப்போ ஐரணி பண்ணி எழுதுங்க அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள் பாருங்களே இங்கு இஞ்சி இன்னு இந்து இப் இம்மு இன்னு இப்போ பாருங்க மாங்காய் மா இங்காய் மாங்காய் அப்போ அந்த டேஸில் என்ன பண்ணும் இங்கு ஊஞ்சல் அப்போ அந்த டேஸில் என்ன பண்ணும் இஞ்சு அடுத்தது நண்டு ந இண்டு நண்டு ஆ இந்தை ஆந்தை மா இம் பல இம் மாம்பழம் மீ இன் மீன் இப்போ நீங்கள் எழுத்த சூப்பர் ரீட் பண்ணாலே நமக்கு என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல எந்த சொற்களை போடணும்னு தெரியும் அடுத்தது இடையின மெய் எழுத்துக்கள் ஆறு இ இர் இல் இவ் இல் இல் இப்போ பாருங்க நா இ நாய் தே இர் தேர் ம இல் லீகை மல்லிகை சே இவ் வாலை செவ்வாழை யா இல் யாழ் மு இல் ல இங்கி முள்ளங்கி ஓகே வச்சுருக்கீங்களா அப்போ இப்போ மூன்று மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18 மூன்றாக பிரிச்சிருக்காங்க வள்ளின மெய்யெழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள் இடையின மெய்யெழுத்துக்கள் இந்த மூன்றுகளை வைத்து தான் விடுபட்ட எழுத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் இந்த விடுபட்ட எழுத்துக்களை என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்த்து தமிழ் நோட்டில் ஒன் டைம் எழுதி பார்த்துக்கோங்க ஓகேவா எழுதி பார்க்கும்போது நம்ம எழுத்துக்களை கண்டறிஞ்சிக்கலாம் ஓகே மாணவர்களே இன்றைய வகுப்பு இதோடு முடிஞ்சிச்சு மீண்டும் சந்திப்போம் நன்றி மாணவர்களே